இங்க வானத்துல இருந்து ஏதோ ஒண்ணு விழுது. அதை பார்த்து ஒரு ரெண்டு பேரு அவங்களோட காரை விட்டு இறங்கி அது என்னதுன்னு பாக்கலாம்னு போறாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் வெளியே வரான். இவங்களுக்கும் குழந்தை இல்லாதனால அந்த பையனை வளர்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. அப்ப இவங்களோட கார் பஞ்சர் ஆகி இருக்கிறத பார்த்து டயரை மாத்தலாம்னு போறாங்க. அந்த பையன் அந்த காரையே தூக்கி அவங்களுக்கு உதவி பண்றான். அதை பார்த்து அவங்க இவன் சாதாரண பையன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் பெரிய பையனா வாழ்ந்துடுறான். அவனால ஒரு பந்தை எத்தி வானத்துக்கே போக வைக்க முடியுது. ஒரு ட்ரெயினோட வேகமாவும் ஓட முடியுது. அன்னைக்கு நைட் அவனோட வீட்டுல ஒரு கிரீன் கலர் கிறிஸ்டல கண்டுபிடிக்காம் அதுவும் இவனை ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. அங்க இவனை வானத்துல இருந்து அனுப்புனா இவனோட உண்மையான அப்பா வராரு. வந்து நீ ஒரு சூப்பர்மேன், ஆனா அதை நீ யார்ட்டையும் வெளியே சொல்லக்கூடாது, மக்களை காப்பாத்துறது மட்டும்தான் அவனோட வேலைன்னு சொல்லி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் இவன் ஒரு பெரிய பையனாவே வாழ்ந்துடுறான். ஒரு நாள் இவனோட கேர்ள் ஃபிரெண்டு கூட வெளியே போறான். அப்போ ஒரு திருடன் ஒரு துப்பாக்கி வச்சு அவனை மிரட்ட ஆரம்பிச்சிடறான். ஹீரோனையும் அவனோட ஹேண்ட்பேக் குடுக்கற மாதிரி கொடுத்து அவனை ஒரு எத்தி எத்திடுறா. அதுல அவன் நம்ம ஹீரோ சுட்டுறான். வியூவர்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா டைட்டிலுக்கு மேல ஃபுல் மூடி இருக்கு, மறக்காம போய் பாருங்க.